ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஈஸி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட்டர்ன் பேப்பர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பேப்பர்னால் வந்து டிசைன் பேப்பர். இப்போல்லாம் வந்து A4 ஷீட்டில் மாதிரி ஒரு கார்ட் டைப் ஸ்டைலில் வந்து நிறைய டிசைன் போட்டு பேப்பர் வந்து கடையில் விற்கிறாங்க. அந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிசைனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பென்சிலோட பேக் சைடில் ரப்பர் இருக்கும் இல்லையா, அந்த ரப்பர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்கலாம், இதே ஹார்ட்டை வந்து நீங்கள் கையிலேயே வரையலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் வந்து கையில் வரைஞ்சிங்கன்னா அந்த பிரிண்டட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டாம்ப் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹார்ட் வந்து நல்ல திக்காகவும் ஒரு ஹார்ட் வந்து லைட்டாகவும் ப்ரிண்ட் பண்ண மாதிரி விழுகுது. நம்ம கடையில் வாங்குகிற டிசைன் பேப்பர்லேயும் இப்படி தான் இருக்கும். இந்த பிரிண்டட் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி உள்ள எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து வரைகிறது பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறது ஈஸி, அட் த சேம் டைம் வந்து லுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணோட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். அப்புறம் நிறைய பேர் வந்து கிவ்அவே க்வெஸ்சன் கேட்டுட்ருக்கீங்க, அதுவும் இந்த வீடியோவில் வரும். பாருங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ரெண்டாவது டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது டிசைனுக்கும் நம்ம வந்து பிரிண்டட் பேப்பர் மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபோம் ஷீட்டில் இந்த டிசைனை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த ஃபோம் ஷீட் வந்து உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோம் ஷீட்டை எடுத்து நீங்கள் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் கோல்டு கலர் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணி எடுக்கணும். மாதிரி பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வாட்டியும் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை இதே மாதிரி பேட்டர்ன் பேப்பர் நீங்கள் அடிக்கடி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு அட்டை பெட்டிலேயோ இல்லை மூடி நல்ல அகலமான மூடியிலேயோ இதை வந்து நீங்கள் கொட்டி வச்சிட்டிங்கன்னா, அதுக்கும் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணொட்டி இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. நடுவில் ஒரே ஒரு ரோ மட்டும் நான் கொஞ்சம் தள்ளி ஒட்டிட்டேன், பட் நீங்கள் கரெக்டாக ஒட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். தேர்டு டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் டிசைனுக்கு வந்து நான் இலையில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே க்வெஸ்சன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த க்வெஸ்சன் வந்து நான் இப்போ கேட்க போகிறேன். அது என்னன்னா வந்து நான் வந்து போஸ்டர் கலரை பற்றி, அக்ரிலிக் பெயிண்ட் இதை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கும் ஃபேப்ரிக் கலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நீங்கள் என்ன அந்த வீடியோலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் கிவ்அவே வீடியோவில் கொடுத்துருக்கு மெயிலடிக்கு நீங்கள் அனுப்புங்கள். யார் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ நான் வந்து இலையை வச்சு ப்ரிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து ரோஜா இலை தான் கிடச்சிது, அதனால் ப்ரிண்ட் வந்து அவ்வளோ சரியாக வரல. நீங்கள் வந்து தட்டையாக உள்ள இலை இருக்கும் இல்லையா, பிளெயினாக இருக்கும், அதாவது தண்டும் இலையும் வந்து சேம் பிளெயின் சர்ஃபேஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி இலைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் வந்து செமையாக விழுவும். அந்த பேட்டர்னும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் எந்த இலை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஃபுல்லாக பேட்டர்ன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது வந்து அந்தளவுக்கு லுக்காக இல்லை, பட் வந்து இது ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த வீடியோவில் நான் போடுறது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சின்ன குழந்தைங்க கூட எப்படி இதை வந்து செய்கிறது, குட்டீஸ் கூட வந்து இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும்
நல்லா வேணும், ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மாதிரி மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோர்த் மெத்தட் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்க் இருக்கு இல்லையா, ஃபோர்க்கை வச்சு நான் டிசைன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால நான் வந்து க்ரீன் அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் அண்ட் ரெட் எந்த காம்போவில் வேணாலும் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் வந்துடும். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ்னாலே ரெட் அண்ட் க்ரீன் காம்போ தான். ஏன்னா வந்து க்ரீன் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும், ரெட்டு வந்து நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்கும். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டிசைனுமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறையவே வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணி நம்ம சேனலில் வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா வீடியோவுமே எல்லா கமெண்ட்ஸையுமே வந்து எல்லா வீடியோலேயுமே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். இப்போ வந்து நான் ஃபிஃப்த் டிசைன் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து ஸ்கெட்ச் பென்சில், நார்மலான ஸ்கெட்ச் பென்னை வச்சு நான் வந்து கலர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நான் வந்து தண்ணி தெளிச்சிட்டேன். தெளிச்சிட்டு அதை இந்த மாதிரி நம்ம பேப்பரில் வச்சு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டேன், மார்பிள் பேப்பர் மாதிரி. இதை நீங்கள் ப்ளெயினாகவும் விடலாம், அது ஒரு பேட்டர்ன் தான். பட் வந்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ரோஸ் மாதிரி நான் வரைய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பேட்டர்ன் கூட பண்ணலாம். பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக வரும். இதை கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு பேட்டர்ன் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இது வேறு எந்த தமிழ் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம சேனலில் எப்பயுமே சிம்பிள் அண்ட் யூனிக், ஈஸி இந்த மாதிரி வந்த விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து கிவ்அவேல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசை. நான் வந்து கிவ்அவேல வந்து 3 வின்னர்ஸ் தான் அந்த டைம் செலக்ட் பண்ண போகிறேன். பட் கூடிய சீக்கிரமே நம்ம சேனல் பெருசாக வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் 50K சப்ஸ்கிரைபரோ இல்லை வந்து 10K சப்ஸ்கிரைபரோ வரப்போ நான் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான பெரிய கிவ்அவே வந்து கண்டக்ட் பண்ணுவேன். பட் இந்த கிவ்அவேவும் வந்து அதுக்காக வந்து நல்லா இருக்காது அப்படின்னு இல்லை, ரொம்ப நல்ல ப்ரைஸஸ்லாம் நான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ நம்ம 5 டிசைனும் முடிச்சிட்டோம், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.